வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. ராமன் எத்தனை ராமனடி, துக்ளக் இதழ் விமர்சனம். டாக்டர் ஒருவர் இந்த படத்தை விமர்சனம் செய்வது போல துக்ளக் இதழ் எழுதியுள்ளது. டியர் மிஸ்டர் டைரக்டர், சாப்பாட்டு ராமன் சிவாஜி, படிக்காத மேதை சிவாஜி, கட்டபொம்மன் சிவாஜி, எங்க ஊர் ராஜா சிவாஜி, தெய்வ மகன் சிவாஜி, சிவாஜி சிவாஜி, நடிகர் சிவாஜி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று திரு வி சி கணேசன் அவர்களை அக்கு வேறு ஆணி வேறாக அனாட்டமி பண்ணி படம் பண்ணியிருக்கும் சாதனைக்காக உங்களை பாராட்டுவதா? இல்லை, இனி சிவாஜியை வைத்து படம் எடுக்க விரும்புபவர்களுக்கு மிச்சம் மீதம் இல்லாமல் நீங்களே எல்லா கேரக்டர்களையும் சுருட்டி கொண்டு போய்விட்டதற்காக உங்கள் மீது ஆத்திரப்படுவதா என்று தெரியவில்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியசாலிதான். சிவாஜி நடிக்காத வேஷம் இனி என்ன பாக்கி இருக்கிறது? அவருக்கு ஒரு புதிய பாத்திரத்தை சிருஷ்டிப்பது எப்படி என்று தயாரிப்பாளர்களும் கதாசிரியர்களும் தலையை பீத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்களும் பாலமுருகனும் சேர்ந்து கொண்டு சிவாஜி கணேசனை சிவாஜி கணேசனாகவே நடிக்க வைத்து பிரச்சனைக்கு சுலபமாக முடிவு கண்டு விட்டீர்கள். சாப்பாட்டு ராமனும் காக்காய் வடிப்பும் அந்த காதல் விவகாரமும் தான் உங்களுடைய சேர்க்கைகள். இவற்றை மட்டும் நீக்கிவிட்டு பார்த்தால் படத்தின் கதாநாயகன் போக்ரோட்டில் வசிக்கின்றவர்தான், சந்தேகமே இல்லை. நடிப்பில் சாதனை செய்து காட்டுகிறவர் சாப்பாட்டு ராமன் தான், நடிகர் சிவாஜி அல்ல. பாலமுருகனை கொஞ்சம் வம்பு கெடுக்க வேண்டும் போலிருக்கிறது. முற்பகுதி சர்வர் சுந்தரத்தையும் பிற்பகுதி பாலமுருகனையும் நினைவுபடுத்துகின்றது. யாரும் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்க போய் விஜயா வாழ்க்கையில் எத்தனை காலம் கண்ணீர் வடிக்க வேண்டியதாகிவிட்டது. தான் சாப்பாட்டு ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டதற்கு காரணம் என்னவென்று சொல்ல முடியாத விஜயா பண்பு கட்ட கணவனிடம் பட்ட கஷ்டங்களை மட்டும் வர்ணித்துக் கொண்டே அழுகிறாரே, அங்கேதான் கதாசிரியர் ஒளிந்து கொள்கிறார், கதையும் ஒளிந்து கொள்கிறது. தன் வளர்ப்பு மகனின் கற்பை பறிக்க முயன்ற கயவனின் கழுத்தில் சிவாஜி போட்ட பிடி அவரது வலிப்பு வியாதியால் மரணப்பிடியாக மாறும் இடத்தை நல்ல திகில் காட்சியாக அமைத்திருக்கிறீர்கள். பணக்கார ஆயாவின் அலங்காரம் மிகையாக இருந்தாலும் அவர் பேசும் இங்கிலீஷ் சுவையாக இருக்கிறது. அப்பா அம்மாவை இழந்து நிற்கும் பேபி ராணியை கண்ணே பாப்பா என்றுதான் கொஞ்ச வேண்டும். எத்தனை ராமன்கள், எத்தனை கதைகள். இப்படிக்கு டாக்டர் டாக்டர் அவர்களின் இந்த விமர்சனத்திற்கு டைரக்டர் பி மாதவன் அவர்களின் பதில் இதோ. டியர் மிஸ்டர் டாக்டர், எங்க ஊர் ராஜா படத்தை தயாரித்து வெளியிட்ட பிறகு சிவாஜிக்காக முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தை தேடிக்கொண்டிருந்தோம். என் சொந்த ஊரான வாலாஜா பேட்டையில் எனக்கு தெரிந்த ஒரு விசித்திரமான மனிதர் நினைவுக்கு வந்தார். அவரை வைத்துத்தான் நீங்கள் படத்தில் பார்க்கும் சாப்பாட்டு ராமன் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது. அதனால் சிவாஜிக்கு ஏற்ற பாத்திரம் இனி மிச்சம் மீதம் எதுவும் இல்லை என்று நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களது அடுத்த படத்தில் சிவாஜிக்கு ஏற்ற ஒரு புது மாதிரியான கேரக்டரை நாங்கள் சிருஷ்டித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நடிப்பில் சாதனை செய்பவர் சாப்பாட்டு ராமன் தான், நடிகர் சிவாஜி அல்ல என்ற உங்கள் கருத்துக்கு ஒரு மறுப்பு. சாப்பாட்டு ராமனாக சிவாஜி நடிக்கவில்லை, வாழ்ந்துவிட்டார். பாலமுருகனை நீங்கள் வம்புக்களுக்கு ஆசைப்பட்டால் நம்பர் 3 இளங்கூர் சாலை சென்னை 18 என்ற முகவரிக்கு வரலாம். ஆனால் படத்தின் முதல் பாதி சர்வர் சுந்தரத்தை நினைவூட்டுவதாக சொல்கிறீர்கள். சர்வர் சுந்தரம் படத்தில் வரும் சர்வரின் காதல் ஒருதலை பட்சமானது. எங்கள் படத்தில் வரும் சாப்பாட்டு ராமனின் காதல் அப்படிப்பட்டதல்ல. கதாநாயகியும் அவன் மேல் காதல் கொள்கிறாள். இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை என்று சொல்வதில் மக்களும் என்னுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உடன் பிறந்த அண்ணனே தன்னை படுகுழியில் தள்ளிவிட்டதை கூறி விஜயா அழும்போது ராமனுக்கு அவள் கொடுத்த வாக்குறுதியை அவளால் காப்பாற்ற முடியாமல் போனதற்கான காரணமும் கிடைத்து விடுகிறதே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? ஆயாவை கொண்டே நகைச்சுவை அமைத்ததில் கதாசிரியர் வெற்றி கண்டுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜனரஞ்சகமான ஒரு படத்தை தருவதில் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என்று மக்கள் கூறுகிறார்கள். அன்புள்ள பி மாதவன், இது ஒரு வித்தியாசமான விமர்சனம், அதுவும் துக்ளக் இதழில்.